வணக்கம். தமிழ் டெக் வலிமலை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி தான் புதுசாக வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ளூடூத் ஹெட்ஃபோன் பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து இது மாதிரி பிஞ்சி வந்துட்டுருக்கு. இதை வந்து எப்படி நம்ம சால்விங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் தனியாக இருக்குது, ரெண்டு ஒயர் இருக்குது. இந்த ரெண்டு ஒயரை வந்து நம்ம இப்போது சால்விங் பண்ணணும். அப்படியே லெட்டு வச்சு பண்ணோன்னா வந்து நம்மளால் சால்விங் பண்ண முடியாது, ஒட்டாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கணும். இந்த ரெண்டு ஒயரும் வந்து நல்லா முறிக்குவோங்க. ஃபஸ்ட்டு தனித்தனியாக இருந்தால் நல்லா முறுக்கிட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு சால்டிங் ஆயின் வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த மேலே இருக்கிற எனாமல் கோட்டிங் வந்து நம்மளுக்கு போகும். அப்புறம்தான் நம்ம லெட்டு வந்து அந்த ஒயரில் ஒட்ட ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா லெட்டு வந்து நல்லா ஒயரில் ஒட்டிக்கிச்சு. இப்போ வந்து இதில் நம்ம பாசிட்டிவ் நைட்டி எப்படி, இந்த ரெட் கலரு ரெண்டு கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு கலரில் எந்த கலர் எப்படி மாற்றி சால்விங் பண்ணாலும் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது ஸ்பீக்கர்ன்றதுனால. சால்விங் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி ஈத்து பாருங்கள். அப்போ தான் வந்து நல்லா சால்விங் ஆகிருக்கா இல்லையான்னு தெரியும். இல்லாட்டி நம்ம மறுபடியும் போட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஃபேகி ஊற்றி ஒட்டிடுவோம். அப்போ வந்து ப்ளே ஆகலைன்னா அப்புறம் கஷ்டமாயிடும். எப்பவுமே வந்து ஒரு ஒயர் நீங்கள் சால்டிங் பண்ணும்போது பண்ணிவிட்டு அது உண்மையிலே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிவிட்டு இப்படி பிடிச்சி லைட்டாக ஈத்து பாருங்கள். ஈக்கும்போது கையோடு வந்துருச்சுன்னா அதில் வந்து நல்லா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சால்டிங் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒயரும் சால்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயரும் நல்லா சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை டைரெக்டாக இப்படி இழுத்து லாக் பண்ணக்கூடாது. உள்ளே ஒரு முடிச்சு போட்டால் தான் வந்து நம்ம இப்படி பிடிச்சி இழுக்கும்போது கூட வந்து நல்லா சேஃப்டியாக இருக்கும். இப்படி ஒரு முடிச்சு போட்டு அப்படியே பொறுமையாக இழுத்து லாக் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு ஃபேகி குத்தி லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சால்விங் பண்ணியாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு, இது ஒர்க் ஆகாதான்னு செக் பண்ணி வேறு மொபைல் பேர் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா சவுண்ட் நல்லாவே கேட்குது. மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வள்ளிமலை சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை அப்படியே வந்து ஒரு ரெண்டு ட்ராப் பேக்கி ஊற்றி இப்படியே ஒட்டிடணும். நன்றி, வணக்கம்.